हाई फ्रेंड्स वेलकम टू सिंपल शांडी किचन इंगे पाथिंगला उंगलुक्कु ओरु हेल्तियाना ओरु रेसिपीयोड वंदिरुक्कर इदु इन्ना रेसिपीना कीरेंग इंद पोन्नांगन्नी कीरे नम्म एप्पडि सेय्यिरदु इदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्ने ना एप्पडि इत वंदु कट पण्णिट्टु एप्पडि सेय्यिरेन एल्लाम उंगलुक्कु इन्निक्कु डीटेला ना कामिक्किरेन वांगो वीडियोक्कुल्ल पोलाम இதுமாதிரி இருக்கும் மாதிரி வந்து சின்ன சின்னதாக நம்ம பொடிசா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படியே நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், பட் நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்க்குறேன். பாருங்கள் நம்ம வந்து கீரையை வந்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி இது மாதிரி நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு இது தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பதினஞ்சு பீஸ் தேங்காய் இருந்தால் போதும், கொஞ்சம் சீரகம், மூணு பச்சை மிளகாய், ஒரு ஆறுலேருந்து எட்டுலேருந்து ஆறு வரைக்கும் பெருப்பல்லு பூண்டு, இது வந்து நம்ம வந்து ஒரு மசாலா மாதிரி இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றாமல் இதை வந்து நம்ம அரைக்கணுங்க. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சாத்தூளும் பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக சீரகம். ஸோ இதெல்லாம் இது இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இது மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து ஒரு இப்படி ரெண்டை உடச்சி போட்டுடுங்க. நம்ம சீரகம் இது கூட கொஞ்சமாக மஞ்சாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தொக்கு தொக்கா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதை எப்படி செய்யறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இது மாதிரி தொக்கு தொக்கா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இது மாதிரி ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், கடலப்பருப்பு, உளுந்த பருப்பு அதை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காகத்தான் நான் சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் இப்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு அந்த வந்து இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயெல்லாம் முழுசாக அப்படிலாம் இருந்துச்சுன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காகத்தான் நான் பச்சை மிளகாய் பூண்டை வந்து நம்ம இது மாதிரி அரைச்சி சேர்த்துட்டா அது கீரோட கீரையாக வந்து அது கலந்துடுவோங்க. அதுக்காகத்தான் இது மாதிரி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான என்ன அளவு தான் நான் சேர்க்குறேன். கீரைக்கு வந்து நம்ம அப்புறமா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து கீரையை சேர்த்துடலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக அது கம்மியாயிடுங்க. பாருங்கள் இது மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸ்டவ் வந்து ஸ்லிம்லே வச்சு விட்டுடுங்க. இந்த கீரையில் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது வந்து அயன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப இதில் வந்து அயன் சத்து ஜாஸ்தி இருக்குது. அப்புறமா வந்து மாலக்கண் நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அவங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்திருந்தால் அவங்களுக்கும் வந்து இந்த மாலக்கண் நோய் சரியாயிடும். ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து சரியாயிடுங்க. அப்புறமா வந்து யாருக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறமா வந்து முடி வந்து நிறையா கொட்டுது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அப்புறமா ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கீரை வந்து ரொம்ப 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 தேவையானது. இது முக்கிய
முக்கியமாக இது வந்து நம்ம பார்வை வந்து நல்லா தெரியறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப உதவி செய்யுங்க இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் இந்த மாதிரி கீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரை, ஹெல்த்தியான கீரைங்களில் கீரைனாவே எல்லாமே ஹெல்த்தி தான், பட் ஸ்பெஷலாக வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் மெயினாக வந்து கண் பார்வை நல்லா தெரியும், மங்களாலாம் எதுவுமே தெரியாது. ஸோ கேன்சர் எதுனா வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும், நம்ம உடம்புக்கு வந்து நல்லா வந்து ஒரு அயன் சக்தி நல்லா கொடுக்குங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி கீரை கிடைச்சா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நம்ம இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கல, இங்கே பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான் இந்த கீரை ரெடி ஆகிடும். பாருங்கள் நம்மளோட கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டார்டிங் சேர்க்குறப்போ கீரை எவ்வளோ இருந்தது, ஆனால் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ கம்மியாயிடுச்சு, அது தாங்க இந்த கீரையில். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம கீரை ரெடி ஆகியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட சூப்பரான பொன்னாக்கீரை, பொன்னாக்கண்ணி கீரை ரெடி ஆகியாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான கீரை, ப்ளஸ் ரொம்ப வந்து அயன் சக்தி இருக்கிற கீரை இதுங்க. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக குயிக்காக நம்ம இதை செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களோட டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், சி யூ, டேக் கேர்.